லவ்லீஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். இப்பெல்லாம் வந்து நான் நார்மலா மார்னிங் வந்துட்டு ஒரு ஹாட் வாட்டர் குடிச்சு நான் டேபிள் ஸ்டார்ட் பண்றேன். ஹாட் வாட்டர் குடிச்சு முடிச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா புக் படிக்கிறேன். சும்மா ஒரு பேஜ் ஆகுது, நான் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருவேன் ஒரு சைட் ஆகுது. ஸோ மிராக்கிள் மார்னிங் தான் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் புலாவ், அப்புறம் ஒரு வெங்காயம். ஸோ நான் எப்பவுமே வெங்காயம் சாப்பிடுவேன், எனக்கு பச்சையாக வெங்காயம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால சாப்பிடுவேன். ஸோ சாப்பிட்டுட்டே நான் மூவி என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி டெஸ்க்டாப் வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு சிப்பெல்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு புது பழக்கம் ஆயிடுச்சு. டெய்லி என்னோடய டெஸ்க்டாப் வால்பேப்பர் வந்து நான் மாற்றிக்கிட்டே இருக்கேன், அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நான் வந்து ஆல்ரெடி முன்னாடியே டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன் கூகுளில், நல்ல ஒரு இன்ஸ்பைரிங்கான மோட்டிவேட்டிங்கான கோட்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு அது எல்லாமே ஒரு ஃபோல்டரில் நான் வச்சுருக்கேன். அதுலேருந்து நான் மாற்றி மாற்றி எது பிடிச்சிருக்கோ அதை வந்து வால்பேப்பராக வந்து செட் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி. அண்ட் இன்னைக்கான வால்பேப்பர் இது தான், ஸ்டேட் இட் அ மைண்ட், அதாவது உறுதியாக இருங்க மன உறுதியோட. அது எனக்கு சுத்தமாக கிடையாது. ஸோ அதனால அதை வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி நிறைய இன்ஸ்பைரிங் கோட்ஸ் இருக்குது. ஸோ இப்போலாம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு டெய்லி வந்து அதெல்லாம் வைக்கிறது. ஸோ இதுதான் என்னோடய செட்டப், இன்னைக்கான செட்டப் இது தான். டேபிள் மேட், லேப்டாப் எல்லாமே இருக்குது. அண்ட் நோட் புக் ரெடியாக இருக்குது. எனக்கு கொஞ்ச நேரத்தில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நோட்ஸ் எடுக்கிறதுக்காக நோட் புக், பென் இருக்குது. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பென் ஸ்டாண்டில் மற்ற ஹைலைட்டர்ஸ், ஸ்கெச் பென்ஸ் அதெல்லாம் இருக்குது. பட் மோஸ்ட்லி அதில் நான் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோட புல்லட் ஜர்னலும் வச்சுருக்கேன், யூடியூப் நோட் புக்கும் வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி தான் இன்றைக்கி என்னோடய செட்டப் இருக்குது, என்னோடய ஸ்டடி ஸ்பேஸ். ஸோ இப்போ நான் ஆன்லைன் கிளாஸ் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து 20 minutes ஃபாஸ்ட்டு என்னோட இந்த கிளாக். ஸோ 10:00 ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். கிளாஸ் முடிச்சுட்டு நான் உங்களை பார்க்குறேன். ஸோ கைஸ், ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் கையோட வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போது நெக்ஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா சில் பண்ணுறது தான். ஸோ கைஸ், ஒரு 1 hour போல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா வந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னைக்கான டே எடுத்து நான் ஜேர்னல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஜேர்னலிங் ப்ராம்ஸ் வர இந்த சிம்பா லைஃப் ஸ்டைல் ஜேர்னல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 5-year ரெக்கார்ட் ஜேர்னல் ரொம்பவே நல்லா இருக்கு இது பண்ணுறது. நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன், மார்னிங் பண்ணுவேன், நைட் பண்ணுவேன், மதியானம் பண்ணுவேன் அப்படி கிடையாது. எனக்கு எப்போ பண்ணணும்னு தோணும் பண்ணுவோம் தான். ஸோ செட் டைம் வச்சு நான் பண்ணுறது கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னலிங் பண்ணிட்டு கலரிங் பண்ணணும்னு தோணுச்சு. கலரிங் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஃப்ரண்ட் பேஜில் இருக்கிற இதுவே நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணலை. போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லைன் வந்து ஒழுங்காக நான் கலர் பண்ணலன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிறதாவது நம்ம கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இப்போ நான் கலர் பண்ணுறேன். ஸோ டைம் லேப்ஸ் பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நான் வந்து ஆர்டிஸ்டிக் பர்சன் கிடையாது. எனக்கு கலர்ஸ் மிஸ் மேட்ச் பண்ணுறது அதெல்லாம் சுத்தமாக தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கலர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு டைம் லேப்ஸில் போடுறேன். ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ஜாய்.
guys, இதான் ஃபைனல் ரிசல்ட். ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. போன தடவை என்ன தான் நான் மெஸ்அப் பண்ணியிருந்தாலும் இந்த தடவை எனக்கு இந்த காம்போ ரொம்பவே பிடிச்சிருக்கு. வயலட், பிங்க் அண்ட் எல்லோ ரொம்பவே வந்து ஃபெஸ்டிவ் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் இன்றைக்கான கலரிங். இன்னும் கொஞ்சம் சில் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இதெல்லாம் வந்து பார்த்ததே கிடையாது. அண்ட் இது ரொம்ப ஆதி காலத்துலேருந்து வருகிற ஒரு சீரீஸ். பட் இப்போ தான் நான் பார்க்க போகிறேன், கிளம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது நான் பார்த்துட்டே நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில் பண்ண போகிறேன். என்னோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் வந்தது, செம்ம மழை, சூப்பராக இருந்தது கிளைமேட்டே. ஸோ அதுவும் வந்து சும்மா ஒரு கிளிப் எடுத்தேன், அவ்வளோதான். இந்த ஒரு சூப்பரான மழையோட நம்மளோட பிளாக் எண்ட் ஆகுது. ஸோ இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு நிஜமாக தெரியல. பட் ரேண்டம் பிளாக் தான். பட் ஹோப் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறது இருக்கும். பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவ். டாடா.